ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 17th 8 வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அனலைஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளியராகவே இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டெலாம் இல்லை. என்னென்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் ஆனது வந்து கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டே ஐ, அந்த ப்ரீவியஸ் டே ஐ இருக்கு இல்லைங்களா, 17838 அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டே ஐயில் தான் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் டே ஐயில் வந்து சப்போஸ் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், இந்த ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில்லாம் இது ஒரு அப்படியே ஒரு முடிஞ்சு நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாரி ப்ரீவியஸ் டே ஆகி R1 இந்த ரெண்டு இடத்துக்கிட்ட அந்த கேண்டில் இந்த ரெண்டு இடத்துலையும் மேட்ச் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு கீழே இருந்தது. ஸோ அதனால் என்னென்னா பேங்க் நிஃப்டி சிபிஆர் கீழேவும் இது சிபிஆருக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஆகிக்கு மேலே இருக்கும்போது இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் இருக்குன்றதுனால ரெண்டு பேரும் பேரலெல்லாம் ஒரு இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா அது சிபிஆர் மேலே வந்து பிரேக் ஆகி வந்தது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா R2 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா R2 பிரேக் பண்ண உடனே 17884 அபோவ் வந்து லாங்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 17933 போகும் அப்படின்றத நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ நானும் வந்து என்னென்னா 17845 வந்து 17885 வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து 17900 வந்து பி வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பயராகனா நீங்கள் கால் எடுத்துலாம். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த இடத்துல வந்து நம்ம லாங் போகலாம் அப்படின்னு நம்ம வந்து நிஃப்டியில் வியூ கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ஆப்ஷன் பயராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 17800 கால், அதாவது அடுத்த மணி இல்லைனா இந்த மணி காலை வந்து பை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த மணி வந்து பை பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 17884 அபோ லாங் அப்படின்னா நீங்கள் 17800 இல்லை அந்த ரேஞ்சில் வந்து 17800 இல்லை 17 அதுக்கு கீழே இருக்கிற கால்ஸை வந்து நீங்கள் பை பண்ணுங்கள். அது என்ன வேல்யூவில் இருக்கோ அந்த ரேஞ்சில் பை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 17931 அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் டைமில் அந்த கால் என்னவாக இருக்கோ அந்த நேரத்தில் அதை அந்த ரேட்டுக்கு நீங்கள் ப்ரைஸை புக் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இது வந்து இமீடியட்டாக போனால் ஒரு ப்ரைஸில் இருக்கும், கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் பண்ணிட்டு போகும்போது அதோட கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதில் வந்து எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருவேளை இதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் வந்து 17962 வந்து போகும் R4 அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே போயிடுச்சு. ஸோ என்னென்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு வீட்டுக்கு 4 மாடி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 4 ஃப்ளோர் ஆல்ரெடி போன வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், R1, R2, R3, R4. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து இந்த R1, R2, R3, R4 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்து இது லிஃப்ட்டில் போகிற மாதிரி சல்லுன்னு போல் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மீடியமான ஏஜ் இருக்கிறவங்க வந்து இந்த 4 படிக்கட்டு ஏறி 4 ஃப்ளோர் ஏறி போனால் எவ்வளோ வேகமாக போவாங்களோ அவ்வளோ மெதுவாக வந்து அப்படியே ஏறி போச்சு. இதை தான் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது சல்லுன்னு வரும், அதேமே இந்த மாதிரி அப்பில் போகும்போது இப்படி தான் போகும். பட் இருந்தாலும் வந்து டே பை டே வந்து ஹையர் அண்ட் ஹையை தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து மேக்ஸிமம் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து இன்றைக்கி சார்ட் அனலிஸில் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த நம்ம ஒரு R1 அல்ல R2 பிரேக் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் புக்கிங் இது. ஒருவேளை நீங்கள் ஃபுல் டே வெயிட் பண்ணுறீங்கன்னா 7 லெவல் ஸ்டாப்லாஸ் வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அந்த 20 EMA வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான், வேறு வழி கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதான் தட்ஷித் இன்றைக்கி வந்து முறையாக வந்து ஒரு நான் சார்ட் அனலைஸ் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமே நினைக்கிறேன் R1, R2, R3, R4 ஒரு ஃபுல் டேயில் வந்து ரீச் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி ஒரு நாள். ஸோ இன்றைக்கி வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீ எதெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அதெல்லாம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுச்சு, அதாவது பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டர் காப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் அந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்து. HDFC AMC பார்த்தீங்கன்னா 4 டேஸாக வந்து ஏறிட்டுருக்கு. ஸோ அதுவும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இந்த டாப் 4 பர்ஃபார்மர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டியிலும் லைட்டாக இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலுக்கு ஆயிருக்கு. நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, ஒருவேளை நாளைக்கு இந்த வீக்லி எக்ஸ்பைரியில் 18K 18 பிரேக் பண்ணுதா இல்லையன்றதை பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.